அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகத்தை அங்கே அனுமதிக்க மாட்டோம் என்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கிற எனது மரியாதைக்குரிய அண்ணன் செந்தமிழர் சீமான் அவர்களே, நான் இன்னைக்கு அவரா கூட சேர்ந்து பயணம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த காட்டுப்பள்ளி பகுதி நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் அந்த விஷயத்தை தொடப்படுத்தல. 2000 ஏக்கர் நிலமாகவும் 2500க்கு மேற்பட்ட நிலம் அந்த சதுப்பு நில காடாக இருக்கக்கூடிய அந்த இடம் உயிர் சூழல் மண்டலம். ஒரு தம்பி பேசும்போது சொன்னாரு, காட்டுப்பள்ளி அங்க இருக்குது, இந்த கூட்டம் ஏன் இங்க நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பகுதியில அத மாதிரி ஒரு துறைமுகம் அங்க வந்துருச்சுன்னா முதல் பேராபத்து இந்த இடத்தில் வரும் என்பதற்கான கூட்டம் தான் இது. புரிஞ்சுக்கீங்க, சென்னையை காப்பாற்றி வைத்திருக்கிற அந்த உயிர் சூழல் மண்டலம் என்பது பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம், எல்லா உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரு நீர்நிலை பகுதி என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். உயிர் சூழல் மண்டலத்தை பத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் எங்க தெரிய போகுது? அந்த உயிர் சூழல் மண்டலத்திலேயே வாழக்கூடிய ஆமையாக இருந்தாலும் பறவையாக இருந்தாலும் முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பது மட்டுமல்ல, நம்மளுடைய நாட்டு பறவைகள் அதிலே தங்குகிறது. அது எங்கெல்லாம் சென்று பறவை இரையை தேடுகிறதோ, இரையை எங்கெல்லாம் போடுகிறதோ அங்கெல்லாம் தானாக மரங்கள் வளர்கிறது, வனத்தை உருவாக்குறது. இது போன்ற உயிரினங்கள் என்பதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒரு கவிஞன் சொல்லுகிறான், பறவைகள் பழத்தை சுவைக்கின்றன, பறவைகள் பறக்கின்ற பொழுது மரத்தை சுமக்கின்றன. இன்னைக்கு கோடிக்கணக்கான மரங்களை உருவாக்குனது இது மாதிரி உள்ள உயிர் சூழல் மண்டலத்திலிருந்து பறவைகள் தங்கி இருப்பதனால் மட்டும்தான் வனங்கள் உருவாகி இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு மரம் நட்டால் கூட அதை பாதுகாத்து தண்ணீர் வைத்து வேலி அடைத்து வைத்தால் கூட வளராது. ஆனால் பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதை 20 ஆண்டுகளுக்கு பிறகு கூட மழை பெய்தால் மரமாக வளரும். வனங்களை உருவாக்குவது உயிரினங்கள் தான் என்பதை, அந்த உயிர் சூழல் மண்டலம் என்பதை இங்க இருக்கிற அரசியல் தலைவர்களும் இங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் தெரிந்து கொள்வதற்காக நான் இதை பதிவு செய்கிறேன். ஏன் சொன்னா, இவங்க எங்க எல்லாம் இயற்கை வளங்கள் அதிகமாக இருப்பதோ அதை கட்டம் போட்டு அதை தீர்த்து கட்டுவது. தொடர்ந்து வேடந்தாங்கல் பகுதியிலே பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. அங்கே தொழிற்சாலைகள் கல்லூரிகள் கட்டுவதற்கு கூட இப்ப அனுமதி இல்லை. அப்ப இங்க பழவேற்காட்டில் இருக்கிற பறவைகள் சரணாலயம் பக்கத்துல இந்த அதானி குழுமம் எப்படி துறைமுகத்தை திறக்க முடியும்? இந்த அரசு அனுமதி எப்படி கொடுக்க முடியும்? நல்லா புரிஞ்சுங்க, அந்த இடத்துல 2015 மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்தது. அப்ப சென்னை போன்ற, சென்னை காஞ்சிபுரம் கடலூர் போன்ற பெரும் வெள்ளத்தால் நாம் பாதிப்பை பார்த்தோம். இதே போன்ற பாதிப்புகளை வராமல் இருப்பது என்று சொன்னால் அந்த 5000 ஏக்கர் 6000 ஏக்கர் அந்த சதுப்பு நில காடை பாதுகாத்தால் தான் வருங்காலத்தில் இயற்கை சீற்றங்களில் இருந்து இது போன்ற பெருநகரங்களை காப்பாற்ற முடியும் என்பதை நீங்க இந்த மக்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து 3 புயல்களை நாம் சந்திச்சிட்டோம். எல்லா பகுதியிலையும் பனைமரங்களை வெட்டி எடுத்துட்டே இருக்காங்க. பனைமரம் மாநில மரம், பனைமரத்தை ஏன் வெட்டுறேன்னு போய் வனத்துறைகிட்ட நான் சொல்லப்பட்டா பனைமரம் எங்க பட்டியலே இல்லைன்னு சொல்றாங்க. பெரும் புயல்களிலே பாதிக்கப்படுகின்ற அந்த மரங்களிலே காப்பாற்றுவது பனைமரம். நாம் வருங்காலத்தில் இந்த சதுப்பு நில காடுகளிலே ஒரு பெரிய பனங்காட்டை உருவாக்கி அதன் மூலமாக ஏற்படுகிற அந்த பதவியில் பனக்கற்கண்டு போன்ற இயற்கை வளங்களும், அதே போன்ற சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மூலக்கூறா இருக்கிற அந்த பனைமரத்தை பாதுகாத்தால் வருங்காலத்தில் சென்னையை காப்பாற்ற முடியும் என்பதை நான் தமிழர் கட்சி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வேறு எவனுக்கும் தெரியாது. இயற்கை சூழலாக இருந்தாலும் சரி, புயலாக இருந்தாலும் சரி,
வெள்ளமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் போய் அந்த மக்களுக்கு ஆறுதலும் உணவும் தண்ணீரும் கொடுப்பது தமிழகத்தினுடைய வரலாறு. நாம் தமிழர் கட்சியினரை யாரும் மறக்க முடியாது. இன்னொரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பதிவு பண்றேன். இது போன்ற விஷயங்களிலே மட்டுமல்ல நாம் தமிழர் கட்சி என்பது ஐயா நம்மாழ்வாருடைய இயற்கை போராளிகளுடைய பிள்ளைகள். இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த மண்ணு மாசடைந்திருக்கிறது, குடிநீர் நஞ்சாக இருக்கிறது, சாப்பிடுகின்ற உணவில் நஞ்சு கலந்திருக்கிறது என்பதை நம்மாழ்வார் சொன்னதை அண்ணன் சீமான் உடனடியாக கையில் எடுத்து நம்மாழ்வாருடைய கொள்கையிலே நானும் சென்று கொண்டிருப்பதால் தான் இந்த இயற்கை வளங்களை காப்பாற்ற முடிகிறது. அது மட்டுமல்ல இன்னொரு வருத்தத்தையும் நான் இந்த பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு மத்திய அரசு விருதுகளை அறிவித்திருக்கிறது. இந்த மண் நஞ்சில்லாமல் ஆரோக்கியமாக ஒவ்வொரு தனிமனிதனும் வாழ வேண்டும் என்று போராடி உயிர்நீத்த நம்மாழ்வார்க்கு ஒரு பத்மஸ்ரீ விருதுகளை அறிவிக்காத அரசு வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இந்த சுற்றுச்சூழல் பாசறை மூலமாக. அது மட்டுமல்ல இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த நிலத்தை பாதுகாத்தால் தான் சென்னைக்கு குடிநீர் ஆதாரமும் உயிர் சூழல் மண்டலமாக இருக்கும். பனைமரங்களை வளர்த்து அந்த இடத்தை பாதுகாப்பதற்கு இன்று அரசியல் திட்டங்களை கையில் எடுத்து ஓட்டுக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர் சூழல் மண்டலமும் இது போன்ற பேராபத்துகளும் இது மூலமாக வரும் என்பதால் இங்கே நாம் தமிழர் கட்சி அங்கே சென்று சுற்றுப்பயணம் செய்து இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்கிறது. அதனால் இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்கிற திட்டத்தை கொண்டு வருகிற இயற்கையை பாதுகாக்கிற கொண்டு வருகிற திட்டத்தை இனி வருங்காலத்தில் தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி செய்ய இருக்கிறது. நாம் செய்ய இருக்கிறோம். நாம் தமிழர். அடுத்ததாக